நிர்வாகம் உட்பட பல துறைகளில் தாய்மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கு மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நமது மொழி நமது சமூகம் மற்றும் நமது கலாச்சாரம் என்ற தலைப்பில் இணைய கருத்தரங்கு என்று நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு பேசுகையில் தாய்மொழி மூலம் கல்வி கற்பித்தால் பாடத்தை ஒரு குழந்தையால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். சமூகத்தின் வளர்ச்சிக்கு மொழியும் கலாச்சாரமும் அடித்தளமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு நன்கு கற்றுக் கொடுத்தால்தான் மொழியின் வளமையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க முடியும் என வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.